ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் எவ்ரி ஒன், மை செல்ஃப் லக்ஷ்மி. நான் இப்போ ஷேர் பண்ண போகிற ப்ராடக்ட் வெஸ்டிஜ் கேனோடர்மா கேப்சூல். இது வந்து ஒரு வகையான காளான். சைனா, ஜப்பான் போன்ற நாடுகளில் இதை சிகிச்சைக்காக, அதாவது ட்ரீட்மெண்ட்ஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய நேச்சுரல் ப்ராடக்ட். ஏன்னா இதில் நிறைய மருத்துவ குணங்கள் வந்து நிறைஞ்சிருக்கு. நம்ம டெய்லி குளிக்கிறது மூலயமா நம்ம வெளிப்புறத்தில் உள்ள அழுக்குகளை எல்லாமே நம்ம சுத்தம் செஞ்சுக்கிறோம். அதே மாதிரி நம்ம இன்சைட் ஆஃப் தி பாடியும் நம்ம க்ளீனாக வச்சுக்கணும். ஸோ நம்ம பாடியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் செல்ஸ் இருக்கும். ஒன்று நல்ல செல்கள், இன்னொன்று வந்து கெட்ட செல்கள். நல்ல செல்களை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், கெட்ட செல்களை நம்ம எக்ஸ்க்ரீட் பண்ணிக்கணும். பட் இந்த காலத்தில் இதெல்லாம் நமக்கு நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு க்வெஸ்சன் மார்க். ஸோ அதுக்காக வெஸ்டிஜ் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வெஸ்டிஜ் கேனோடர்மா கேப்சூல்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட்டை நமக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காளானில் பார்த்தீங்கன்னா நச்சுத்தன்மை அகற்றக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி இதில் இருக்குது. இது வந்து அடர்ந்த காடுகளில் பட்டுப்போன மரங்களில் அதிகமாக வளரும் இந்த காளான். 500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து பழங்குடியினர்கள் வந்து இதை அதிகமாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலேயே ராஜாக்கள் இதை அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இதில் வந்து 400 விதமான மருத்துவ குணங்கள் இதில் அடங்கியிருக்கும். நம்ம அந்த கேப்சூலை பாடியில் எடுத்தோன்னே நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, ஸ்கேன் பண்ணுவோம். அதை நம்ம கெட்ட செல்கள் எங்கெங்கே இருக்குது, எந்த செல்கள்லாம் அழுகி இருக்குன்ற மாதிரி அதை ஸ்கேன் பண்ணி நல்ல செல்களை தக்க வச்சுட்டு அந்த கெட்ட செல்களை எல்லாமே எக்ஸ்க்ரீட் பண்ணக்கூடிய வேலையை வந்து அது பார்க்கும். ஸோ அதனால் இதுக்கு என்ன பேர்னா டீடாக்சிஃபிகேஷன் நடக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு சொல்லுவாங்க. ஸோ இது எந்தெந்த ஆக்ஷன்ஸில் நம்ம நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியர்வை, இருமல், சளி, யூரின், மோஷன், வாமிட் அப்படின்ற மாதிரி ஆக்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு வெளிப்படுத்துது. அதுவும் இல்லாமல் இதில் அப்படி நடக்கிறதுனால நல்ல செல்கள் நம்ம பாடியில் இம்ப்ரூவ் ஆகும். ஆட்டோமேட்டிக்கலி இதெல்லாம் நடக்கிறனால நமக்கு இம்யூனிட்டி பவர் அப்படின்றது நமக்கு பாடியில் வந்து வந்துடும். சொல்லப்போனால் இன்னுமே வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதெல்லாமே நடக்கிறது மூலயமா நமக்கு ஆல்ரெடி நம்ம இருந்த மாதிரி ஆரோக்கியமான ஒரு நிலைக்கு திரும்புறதுக்கான வாய்ப்பும் இந்த கேப்சூல் எடுக்கிறதுக்கு மூலயமா நமக்கு இருக்குது. ஸோ இதனால் நம்ம எனர்ஜி லெவல் அதுவும் ஆல்சோ இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த கேப்சூலில் வந்து 90 கேப்சூல் கொடுத்துருப்பாங்க. நம்ம டெய்லி சாப்பிட்டுட்டு 3 கேப்சூலை நம்ம எடுத்துக்கணும். ஸோ இது வந்து ராஜமூலிகை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதயம் சம்பந்தமான நோய்களை எல்லாமே வந்து இது வராமல் தடுக்குது. பிளட் சர்க்குலேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. பிளட்டில் இருக்கிற சுகர் லெவல் வந்து கரெக்டாக பராமரிக்குது. இதில் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால இளமையிலேயே அந்த முதுமை தோற்றம் வராமல் நமக்கு தடுக்குது. நல்ல ஒரு தூக்கத்தை தருது. டியூமர், அதாவது கட்டிகளுக்கு எதிராக இது செயல்படுது. ஃபுட் அண்ட் மெடிசனால் வர்ற அந்த டாக்ஸிக்கை வந்து நம்ம எக்ஸ்க்ரீட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கேர்ள்ஸ்க்கு பீரியட் டைமில் கூட நல்ல ஒரு சொல்யூஷனாக இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா MRP 920, DP 785. இதோட PV வந்து 2.617 PVR இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்டை எல்லாருமே வாங்கி அதோட ஹெல்த்தை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. விஷுவல் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.